Hi friends, welcome to Katrathu Kaiyalavu Lady Special. இன்னைக்கு நம்ம பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடுற மாதிரி கடாய் பன்னீர் தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுருங்க, போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துருக்கேன், ஸோ அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்ப ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது கூட வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ வந்து கேப்சிகம் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். நீங்கள் கேப்சிகம் வேணும்னா வந்து இந்த வெங்காயத்தோடையே வந்து அந்த கேப்சிகமையும் போட்டு நல்லா வந்து சாஃப்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியனை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த ஆனியனெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் ஒரு பவுலில். இந்த மாதிரி இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த கீல வந்து கீ வந்து நல்லா சூடானதும் இந்த பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே கடாயில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மிக்சரை வந்து இதுள்ளே போடுவோம். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அந்த மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், மல்லித்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் தூள் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஸோ அதையும் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க மசாலாஸ். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாஸை. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணுங்க, அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கும் போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆனியனோட நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேங்க. 1 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி திக்காக வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே வந்து பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும், வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால பன்னீரோட குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் ஃபைனலாக மேலே கொஞ்சம் லைட்டாக கீ ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்குங்க. கீ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஃபைனலாக மல்லியலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்மளோட கடாய் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான கடாய் பன்னீர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.